எனது மனைவி சோஃபியா எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எனது இரண்டு மகன்கள் திவான் பாபு, அதிபன் பாபு, எனது மருமகள் சுருதி ஆகியோரும் இங்கு வந்துள்ளார்கள். எனது சகோதரியுடைய மகள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார், மகன் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை 93 வயது நிரம்பிய எனது தாயார் தற்போது தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சென்னையிலிருந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் ராணுவ வீரனான எனது தந்தை, இல்லத்தரசியான எனது தாய் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து கல்வி என்ற சொத்து. எனது சகோதரர்களும் சகோதரிகளும் உறவினர்களும் எனது உயர்கல்வி நிதி அளித்து எனக்கு உதவினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய போலீஸ் அதிகாரி சைலேந்திர பாபு அவர்கள் இந்த வாரம் ரிட்டையர்டாக ஓய்வு பெறுகிறார். அவர் ஓய்வு பெறும் நிலை பணியில் இருந்த காலத்தில் அவ்வளோ அறிவுபூர்வமாக செயல்பட்டார், ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டார், ஒரு மனித நேயத்தோடு செயல்பட்டார். அதெல்லாம் வந்து நாம் பழக்கப்படுத்தி கொள்ளணும். அந்த மனித நேயமெல்லாம் மனப்பக்குவமாக அதை நம்ம பழக்கப்படுத்தினா தான் வரும். சும்மா கடமைக்கு வந்துட்டு ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு மாத சம்பளம் வாங்கிட்டு போட்டு போ அதுங்களுக்கு வராது. அதெல்லாம் மனித நேயம், மனிதன் மேலே ஒரு பரிவு இறக்கம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த என்ன மனுஷனுக்கு உதவணும், அவனுடைய பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி, அதெல்லாம் வந்து யோசிப்பான். அதுக்குண்டான சட்டத்திட்டங்களை போடுவாங்க, அதுக்குண்டான அதிகாரிகள் போலீஸ் நண்பர்களை பதவியில் வைப்பாங்க. இதுமாதிரி சைலேந்திர பாபு அவர்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் பணியில் இருக்கும்போதும் சரி, மற்ற பணியில் இல்லாத போதும் சரி, அவர் யூடியூப்ல நிறைய வந்திருந்தார். அவர் யூடியூப்ல இருக்கும்போது சைக்கிள் பயணம் செய்வார், மகாபலிபுரம் நீண்ட தூரம் சைக்கிள் பயணம், ஒரு 10 பேர் கூட கூட்டிட்டு வழியில் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாரு, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணுறாரு, சரி பண்ணணும், அதெல்லாம் வந்து ஆராயிறாரு. என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் ஆராய்ஞ்சு அவர் தன்னுடைய பதவி காலத்தில் செவனை செஞ்சார். 2015 வெள்ளம் வந்தப்போ, இப்போ சொல்கிறார் அந்த ரிட்டையர்டான ப்ரோக்ராமில் சொல்கிறார், வெள்ளம் வந்தப்போ நிறைய பசி ஒழிச்சு நிறைய வேலை செஞ்சு மக்களை காப்பாற்றி தண்ணியில் இருந்து பசி அந்தத்தி உணவு கிடச்சி அந்த இரவில் உணவு கிடச்சி 12 மணி ராத்திரியில் சாப்பிட்ட பிறகு மீண்டும் தன்னுடைய வேலையை செய்கிறார். இரவு முழுதும் விடிய விடிய எல்லோரும் இது மாதிரி ஒரு ஒரு போராட்ட குணம், மக்கள் மேலே ஒரு இறக்கம் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி சிந்தனைலாம் வரும், செயலெல்லாம் வரும். இது மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டன்ற மாதிரி அவர் நல்ல ஓட்டத்தை முடித்தார். அவருடைய ஓட்டத்தை முடித்தார், கால ஓட்டத்தை முடித்தார், அறிவான ஓட்டம், ஞானமான ஓட்டத்தை முடித்தார், மக்களுக்கு உதவுற ஓட்டம் இதை முடித்தார். இன்றைக்கி அவர் ஒரு ஒரு மனநிறைவோடு தன்னுடைய பணிக்காலத்தை முடித்து வீட்டுக்கு போகிறார். அவர் இடையில ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் அப்பா அம்மாலாம் வந்துருக்கு, அப்பா அம்மா சகோதர சகோதரர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, அம்மா வந்து டிவியில் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய ஒரு பெரிய சொத்தை கொடுத்தாங்க அப்படின்றார். எனக்கு ஒரு பெரிய சொத்து கொடுத்தாங்க. என்ன சொத்து அது? கல்வி சொத்து. கல்வி எனும் சொத்து கொடுத்தாங்க, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வர முடிஞ்சது. அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு இராணுவ அதிகாரி, அவருக்கு தன்னுடைய பிள்ளைய வந்து போலீஸாகவும் இராணுவத்துலேயும் சேர்க்கணும் ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுவும் நல்லா படிக்க வச்சார், படித்தார், இவரும் படித்தார். அந்த கல்வின்றது மனுஷன் உயர்த்தது பாருங்க. இப்போ சாதாரண 10வது படித்து ஒரு அந்தந்த அந்தந்த வேலை தான் செய்ய முடியும். யார் யார் என்ன கல்வி தகுதியோ அந்தந்த தகுதியோடு தான் அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். ஏன்னா அப்படித்தான் செயல்பட்டு இந்த அரசாங்கங்களும் சமுதாயம் செயல்படும். அது நிறைய கல்வி கற்கும் போது, அதற்குண்டான கல்வி கற்கும் போது அது உயர்ந்த இடத்துக்கு நமக்கு கொண்டு போகுது. அதனால் வருமானம் பெறுகுது, வாழ்க்கை நலமாகுது, வளமாகுது. இப்படி கல்வி என்பது ஒரு கட்டாயமாக நமக்கு ஆக்கப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் ஓடி கல்வி கற்கிறோம், அது சரியாக கற்கணும், அவ்வளோதான். அதனால் அலட்சியமோ சில அசம்பாவிதங்களால் நம்ம கல்வியை பாதையில் தொடர முழுமையாக தொடர முடியாத ஒரு நிலைமையிலையும் மக்கள் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்ச நமக்கு அந்த கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும். இது மாதிரி சொல்கிறார் அவர், கல்வி கொடுத்தாங்க அவங்க எனக்கு பெரிய சொத்து. அது மாதிரி லாங்குவேஜ், மொழியை கற்றுக்கணும், வேறு வேறு மொழி, இங்கிலீஷ், ஹிந்தி,
வேற வேற மொழியை கத்துக்கணும் நம்ம. அப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போலாம். நம்ம தமிழ்நாட்டு பாஷைய துருக்கியில் இருக்கோம் பேசல, பிரெஞ்சில் இருக்கோம் பேசல, அமெரிக்காவில் இருக்கோம் பேசல. அமெரிக்காவில் இருக்க எல்லாருக்கும் தமிழ் தெரியாது. நம்ம ஆங்கிலம் கற்க வேண்டியது இருக்குது, ஸ்பானிஷ் கற்க வேண்டியது இருக்குது, பிரெஞ்சு கற்க வேண்டியது இருக்குது, ஹிந்தி கற்க வேண்டியது இருக்குது. இது மாதிரி அனைத்து மொழிகளையும் நம்ம கற்று முடிஞ்ச அளவுக்கு மொழிகளை கற்று கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம். இதுதான் இது போல அதிகாரிகளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. We'll be right back.